வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு, பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஒரு ஓசையற்ற ஒரு சைலன்ஸ், ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம பொதுவாக சொல்லுவோம். யூனிவர்ஸை பற்றி நமக்கு கற்பிக்கப்பட்டவை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிரபஞ்சத்தில் சில நேச்சுரலி அக்கர்டு பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி நம்ம பேசினோம். இயற்கையில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் ஆரம்பித்து மனித உடல், மனித செல், மனித கண், நிறைய ஜியாமெட்ரிக் சிமிட்ரிஸோடு இருக்கிறத, அதாவது பிரபஞ்சத்தினுடைய கேலக்சிஸ்னுடைய ஷேப்ஸ், எப்படி ஸ்பைரல் கேலக்சிப்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி விஷயங்கள் பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லையும் காணப்படுறது, மனுஷனுடைய உடல்லையும் காணப்படுறது, செடி கொடிகளுடைய அந்த மூலக்கூறுலையும் காணப்படுது அப்படின்லாம் நம்ம பேசணும். எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம் இந்த நியூரான் மாதிரியே பிரபஞ்ச அந்த கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஜியாமெட்ரி அப்படிங்கிறத விட, நம்ம நேரோடன் பண்ணுறதை விட, உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் லியோனார்டோ டாவின்சி. ஓவியர்னு மட்டும் நம்ம இவரை சொல்லிட முடியாது, ஒரு பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலத்தில், அதாவது 1400களில் இவர் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மேதையாக போற்றப்பட்டிருக்கிறாருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, மோனாலிசா பெயிண்டிங், அந்த மோனோலிசாவுடைய புன்னகைக்காகவே, அந்த புன்னகையில் இருக்கக்கூடிய மர்மத்துக்காகவே இன்னைக்கும் அதிக விலை போகக்கூடிய ஒரு ஓவியமாக இது இருக்குங்கிறது மிகையல்ல. ஸோ இவர் வரைஞ்ச இன்னும் ரெண்டு மூணு ஓவியங்களை பற்றியும், அந்த ஓவியங்களில் இவர் என்கோட் பண்ண, என்கோடுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம், என்கிரிப்ஷன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மறைமுகமாக இவர் சொன்ன சில விஷயங்களை பற்றியும், பிரபஞ்ச கனெக்ஷன்ஸ் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ டாவின்சி இவர் வந்து 1400களில் வாழ்ந்தார்னு சொன்னோம். ரொம்ப ஃபேமஸான ஜீசஸ்னுடைய த லாஸ்ட் சப்பர், கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும் இந்த கடைசி டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியத்தை இவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஓவியத்துலேயும் சில குறிப்புகளை இவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கெலாம் முன்னாடி, இவருடைய வாழ்நாளில் 1476லேருந்து 1478 வரைக்கும் இவர் டிஸப்பியர் ஆகிட்டார். ஆமாம், யூ ஹர்ட் இட் ரைட், டிஸப்பியர் ஆகிட்டார், மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவர் என்ன ஆனார், எதனால் இவர் வந்து அந்த 2 வருஷம் டோட்டலாக மனித கண்களுக்கே டோட்டலாக அந்த சொசைட்டிலேருந்து இவர் வேனிஷ் ஆகிட்டார், திரும்ப 1478 இவர் திரும்ப எப்படி வந்தார், இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே போகணும் தான். ஆனால் அந்த செவி வழி செய்தியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் வாழ்ந்த பகுதியில் அங்கே ஒரு குகை இருந்ததாகவும், அந்த குகைக்குள்ளே அவர் போயிட்டு ஹையர் கான்சியஸ்னஸ் இல்லை வேற ஒரு போர்ட்டல், வேற ஒரு டைமென்ஷன் கூட தொடர்பு கொண்டார். அந்த 2 வருடங்கள், அதாவது பூமியில் அவர் இல்லாமல் அந்த டைம் வந்து 2 இயர்ஸ், அவர் மறைந்திருந்த அந்த டைம் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 இயர்ஸ் தான் அவர் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தன்னை வந்து இணைச்சிக்கிற ஒரு முயற்சியில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக 2-3 பெயிண்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2016 ஐக்கிய அமீரகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஒரு இளவரசர், அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் வந்து டாவின்சி வரைஞ்ச ரொம்ப ஃபேமஸான இன்னொரு பெயிண்டிங், சால்வடார் முண்டி அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங், இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பெயிண்டிங்கை கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்புக்கு 40 கோடி ரூபாய், 40 கோடி சாரி அமெரிக்க டாலரில் 40 கோடி டாலர்ஸ், 40 crore dollars கொடுத்து அதை வாங்கியிருக்காரு. ஏன் ஒரு பெயிண்டிங்க்கு இவ்வளோ ஒரு மதிப்பு அப்படின்னு கேட்டால், அந்த பெயிண்டிங்கில் பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸ்லேயும் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ்லேயும் சில என்கிரிப்டட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டால் உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த அறிவையும் பெற முடியும், நிலை கொள்ள, அதாவது ஒரு அழிவில்லாத ஒரு செல்வத்தையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பெயிண்டிங்கை வாங்கியிருக்காங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங் மட்டும் இல்லை, நான் முதலே சொன்ன லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங், லாஸ்ட் சப்பரில் வந்து எல்லாருக்கும் தெரியும், கடைசியாக அவர் இன்றைக்கும் கிறித்தவ தலங்களில் அந்த அப்பம் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அப்பத்தில் வந்து அந்த இயேசுநாதனுடைய ரத்தத்தை தான் வந்து அப்பமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிறது தன்னுடைய சீடர்களோட, இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய ஃபாலோவர்ஸோட, தன்னுடைய டிசிபிள்ஸோட ஜீசஸ் வந்து
கடைசியா அவர் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா உணவருந்திய அந்த தருணத்தை தான் லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இதுல வந்து நிறைய என்கிரிப்ஷன்ஸ், அதாவது வெகு ஜனத்துக்கு தெரியாத, இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயம்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேரி மெக்டலின், இவங்க வந்து ஜீசஸ்க்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட சொல்ல போனா வைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க. ஸோ டாவின்சி வந்து இந்த மேரி மெக்டலினையும் இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்ல போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஏற்படுது. நம்ம பார்த்துருப்போம் டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல கூட இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாவின்சி அப்படிங்கிற இவருக்கு எப்படி தன்னுடைய காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை இவ்வளவு நுணுக்கமா, இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்ஸ்ல மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் அவர் என்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் பென்டாகிராம்னு சொல்றாங்க அந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்ஸ்ல அந்த மியூசிக்கல் நோட்ஸை வந்து அவர் வருங்கால சந்ததியினருக்காக அவர் வந்து அதுல என்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதை ஒரு மியூசிஷியன் எடுத்து பிளே பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு வானத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துல ஏற்படக்கூடிய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான ஒரு ஒரு ஓசை, ஒரு இசையை வந்து வெளிப்பட்டது. அது வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. அந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கில் டைரக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக்கல் நோட்ஸ் தெரியாது. அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரொட்டி துண்டுகள் அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில், அந்த ரொட்டி துண்டுகள் வரையப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் அங்கே வந்து மியூசிக்கல் நோட்ஸை என்கிரிப்ட் பண்ணியிருக்காரு டாவின்சி. இவருக்கு வந்து இப்படி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் மூலமா கிடைச்சிருக்கலாம், இல்ல பிரபஞ்சத்தினுடைய, நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் பிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் தியரி மெயினா என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து முழுக்க முழுக்க வைப்ரேஷன்ஸால ஆனது, ஒளி அதிர்வுகளால ஆனது. இப்ப இதையே தான் நம்ம மித்தாலஜில வந்து அதர்வன வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மெடிடேஷன் மூலமாகவும், மந்திர உச்சாடனங்கள் சாண்டிங் மூலமாகவும், வைப்ரேஷன்ஸ் மூலமாகவும் நம்மளை விட, நம்ம வந்து த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டில் வாழறோம், நம்மளை விட ஹையர் டைமென்ஷன் பீயிங்ஸோட இல்லை ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இதை அடிப்படையாக கொண்டு இப்போ இது நாம சொன்னது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒதுக்கினா கூட, இப்போ வந்து ஒரு டைமென்ஷன் இருக்கா, இன்னொரு டைமென்ஷனோட நம்ம தொடர்பு கொள்றதுக்கு மந்திரங்கள், இந்த ஒளி ஓசைகள், வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா, இப்படிலாம் நம்ம பேசுறத காட்டிலும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி கார்ல் சேகான். இவர் வந்து நாசால மிகப்பெரிய ஒரு பயணியர். இவர் வந்து 1977ல வாயேஜர் விண்கலத்துல பூமியில இதுவரைக்கும் ரொம்ப அரிதான, ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்ட, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஓசைகள் எல்லாத்தையும் ஒரு கோல்டன் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்கில் ரெக்கார்ட் பண்ணி வானத்துக்கு அமிச்சாங்க. இந்த கான்செப்ட் கூட இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தின் மூலமாக தான் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய வேற வேற டைமென்ஷனல் பீயிங்ஸ் ஆகட்டும், வேற வேற கேலக்சிஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் ஆகட்டும், இவங்க கூடலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கூட மனிதர்கள் இங்கே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாத்தையுமே இருக்கலாம் பண்ணலாம் போகலாம்னு சொல்கிறோம், ஏன் வந்து கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா, மியூசிக் இல்லை இந்த வைப்ரேஷனை தான் ஒரு போர்ட்டலாக டாவின்சி வந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸோட தன்னை நினைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாரா அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லை, இன்னொன்று கூட சொல்லலாம். ஜீசஸ் பற்றின, ஜீசஸை தனியாக டாவின்சி போர்ட்ரேட் பண்ண பல பிக்சர்ஸில் ஜீசஸ் வந்து ஓரியான் அப்படின்னு கூடிய, நம்ம சரியாக சொல்லலாம் தமிழில் வந்து திருவாதிரை, ஓரியான் கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டமைப்புல இருந்து தான் ஜீசஸ் வந்தாரு அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ணும் விதமா அவர் கையில ஒரு ஸ்பியரோடவே நிறைய படங்கள்ல வரைஞ்சிருக்கிறாரு. ஸோ அப்போ டாவின்சி இப்ப என்ன சொல்ல வர்றாரு, பிரபஞ்ச ரீதியாவோ இல்ல வேற்றுலக ஜீவராசிகள், அது மனிதர் வேற்றுலக மனிதர்களா இருக்கலாம் இல்ல வேற வேற ஜீவராசிகளா இருக்கலாம், லைட் பீயிங்ஸா இருக்கலாம், இப்படி எல்லா ஹையர் டைமென்ஷனல் ஒரு வேர்ல்டோட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு மியூசிக் ஆர் வைப்ரேஷன் தான் ஒரு வழி அப்படிங்கிறது டாவின்சியினுடைய கோட்பாடா. இதை தான் அவர் வந்து, ஏன்னா காரணமே இல்லாமல் அவர் வந்து ஒரு லாஸ்ட் சப்பர் மாதிரி முக்கியமான ஒரு பெயிண்டிங்கில் வந்து ஒரு மியூசிக்கல் நோட்டை ஹைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த சால்வடார் மண்டி அப்படிங்கிற அந்த பிக்சரை $40 கோடி கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அது வெறும் கலைநயத்துக்காக மட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டரியான விஷயம்தான். அதில் வந்து ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் போர்ட்ரேட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏன் நமக்கு இப்பெல்லாம் சந்தேகம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெயிண்டிங், அது வந்து ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பெயிண்டிங். இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த ஜான் த பேப்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு, இந்த பெயிண்டிங்கோடைய மிரர் இமேஜ் பார்க்கும்போது ஒரு கிரே ஏலியன், நமக்கு எல்லாருக்கும் ஏலியன்னாலே ஞாபகம் வரக்கூடிய
ஒரு போர்ட்ரையல் இதில் காணப்படுது. பட் இது தற்செயலாக கூட இருக்கலாம், இல்லை டாவின்சிக்கு அப்புறம் வந்தவங்க கூட இதை ஃபேக்காக கூட பண்ணி வச்சுருக்கலாம். இது வந்து உங்களுடைய யூகத்துக்கே நான் விட்டுடுறேன், இதில் வந்து நம்ம எந்த முடிவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஃப்யூச்சர் பீப்புளுக்கு இல்லை ஃப்யூச்சர் சொசைட்டிக்கு டாவின்சி வந்து ஒரு சில விஷயங்களை என்கிரிப்ட் பண்ணி இந்த பெயிண்டிங்ஸில் ஒரு மறைப்பொருளாக சொல்லியிருக்காருங்கிறதும், இதே மாதிரி விஷயங்கள் நம்ம ஊரில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற மேத்தமேட்டிஷியனான ராமானுஜம் லைஃப்லையும் நடந்திருக்கு. ராமானுஜர் அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்து ஒரு சரியான முறையான ஒரு டிகிரி இல்லாமல், ஒரு பள்ளிக்கல்வி இல்லாமலேயே அவர் வந்து கணிதத்தில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். எப்படி அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்து லண்டனில் ஒரு மாமேதைகள் நிறைந்த ஒரு சபையில், அப்போது அந்த காலகட்டத்தில் சொல்ல வரேன், ஸோ அப்போது இருந்த ஒரு சபையில் அவர் சொன்னது என்னன்னா, அவருடைய இஷ்ட தெய்வமான நாமகிரி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய குரல் வந்து தனக்கு இந்த மாதிரியான மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி சொன்னதாகவும், பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பிளாக் ஹோல்ன்ற கான்செப்டை அன்னைக்கே அதுக்கான ஈக்குவேஷன் அவர் கொடுத்துருந்தாரு. இது எல்லாமே ஒரு ஹையர் கான்சியஸோட ஒரு நான் தொடர்பு பட்டனால தான் இது சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒருவேளை டாவின்சியை நம்பலைனா கூட ராமானுஜனுடைய கூற்றை நம்ம ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. கண்டிப்பாக சயின்டிஃபிக்கலாகவே ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு வழி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது வந்து பல நூற்றாண்டுகளாக நமக்கு மறைக்கப்படுது, இல்லை நம்ம சரியாக அதை புரிஞ்சிக்கலை, இன்டர்பிரட் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பற்றின உங்களுடைய வியூஸை கொடுங்க. இன்னொரு சிந்தனையை தூண்டும் புது காணொலியில் சந்திப்போம். நன்றி.